ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 111 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா June 10 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவங்களாக இருக்கட்டும், இல்லை டிப்ளமோ படித்தவங்க, அவங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டிய வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, கண்டிப்பாக அவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையை அறிவிச்சாலும் நான் அதை உடனே போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்டு, ஒரு சில கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ், இந்த மாதிரி ஒரு சில PDF எல்லாமே நான் உங்களுக்கு இந்த குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். லிங்க் கீழே இருக்குது, டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதற்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகிரியில் வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னா அப்ரண்டிஸுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகிரி 1 பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 2 வந்து டெக்னீஷியன், அதாவது டிப்ளமோ அப்ரண்டிஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு கேட்டகிரியில் தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ கிராஜுவேட் அப்ரண்டிஸில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ அப்ரண்டிஸில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 73 வேகன்சியும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 15 வேகன்சியும், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 88 வேகன்சி கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸில். ஓகேங்களா? இதற்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9000 கிடைக்குங்க. ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1 இயர் இருக்கும். அதே மாதிரி டிப்ளமோ அப்ரண்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 வேகன்சி இருக்குது சிவில் இன்ஜினியரிங்கில். இதற்கு ஒரு 8000 வந்து ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. இதுவும் வந்து கோர்ஸ் டியூரேஷன் வந்து 1 இயர் தான். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஏ சிவில் படிச்சிருக்கணும், மெக்கானிக்கல் அப்படின்னா பிஏ மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? டிப்ளமோ அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதற்கான ஏஜ் பொறுத்த வரைக்கும் அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நீங்கள் அங்கே எடுத்த மார்க் இருக்கு இல்லையா, அதாவது டிப்ளமோவில் சரி இல்லை டிகிரியில் சரி, அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ரண்டிஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதற்கு. ஸோ இதற்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, எப்படிலாம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணணும், எப்படிலாம் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க டீட்டெயில்டாக. அதை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான ஜாப் லொக்கேஷன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ். ஓகேங்களா? இதற்கான லிங்க் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ரண்டிஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2019, 2020 and 2021. ஓகேங்களா? அந்த இயரில் பாஸ் அவுட் ஆகணுங்க, அதாவது செப்டம்பரில் வந்து பாஸ் அவுட் ஆகணுங்க. இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நன்றி.